ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோ அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி மாநில அரசு உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்து டென்த் லெவன்த் இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்க்க போறோம் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேங்க நூறு கேள்விக்கு யாரெல்லாம் நைன்டி எடுக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு கப் ஆஃப் டீ நூறு கேள்விக்கு நைன்டி மார்க் நைன்டிக்குள்ள ஒரு மார்க் எண்பது எடுத்தாலும் கிடையாது பட் பர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கொஷின்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும் ஏன்னா இதுல இருந்து கொஷின் வருன்றத நான் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்ஸ்ல சரிங்களா போயிடலாமா கொஷின் நம்பர் ஒன் கேள்விதான் ரொம்ப பெருசா இருக்குங்க பதில் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஐயா மொத கேள்வி எவ்ளோ பெருசா எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு மாநில முதலமைச்சர் அவரது அமைச்சர் அவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்க முடியும் சரியான விடையை தேர்ச்சி பாருங்க அரசியலமைப்பின் இயந்திரம் உடைவதால் பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அறுதி பெரும்பான்மையுடன் மூன்றாவது பாருங்க நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் ஈரவை ஈரவையிலும் நிறைவேற்றப்பட்டால் நாடாளுமன்ற அரசர்கால நெருக்கடியை நிறைவேற்றி முதல் அஹ் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரையும் பதவி நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ நம்ம என்ன கேட்டிருக்கோம் சரியான வார்த்தைகள் தான் கேட்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இது ரெண்டு தான் சரி ஈரவையில நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர முடியாது உரை உரையில தான் கொண்டு வர முடியும் சொல்லிட்டு சொல்றாங்க இரண்டாவது முதலமைச்சரும் அவருடைய அமைச்சரையும் நீக்க முடியவே முடியாது அவசர நிலை நெருக்கடி நிலை வந்தா அப்ப ஆன்சர் என்னது நமக்கு ஆசிஷியல் ஒன் அண்ட் டூ அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏ ஆன்சர் போடுறதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கணும் அடுத்தது ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஆளுநரை பற்றி கூற்றுகளில் சரியானவை எவை ஸ்பீடாவே போலாம்

பாரு நம்ம கொஸ்டின் படிக்கிறப்பவே தெரிஞ்சுக்கணும் ஆளுநர் நியமிக்கப்படும் ஒருவர் தனது மாநிலத்திற்கு மாநிலத்திற்குள் நியமிக்கப்படுகிறாரா அந்த மாநிலத்தில் வசிப்பறவாக இருக்கக்கூடாது ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் மத்திய மாநில அரசுடன் கலந்தோசித்து இந்த கொஸ்டின் என்ன மாநில அரசோடும் கலந்தோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் அப்போ ஆன்சர் சி ஸோ பாருங்க நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்ப நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ வேணா என்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்க மைண்ட்ல ஏறிடும் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் ஃபோர்த் கொஸ்டின் ஸோ இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேது நல்லா இருக்கும் ஜாலியா பாக்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் உள்ளாட்சி முறையை பின்பற்றி தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன இதெல்லாம் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க எனக்காக ஒன்றும் இல்லைங்க இந்த இடமும் தவறுன்னு வரணும் சரிங்களா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தவறு தான் மிக குறைந்த புத்தகமும் கிடையாது அட் த சேம் டைம்ல இங்கே கிடையாது சரின்னு போட்டு வச்சுக்கோம் டைப்பிங் மிஸ்டேக் மை மிஸ்டேக் சோ அதனால என்ன பண்ண மாதிரி கிரேஸ் மார்க்லாம் தர மாட்டேன் கப் ஆஃப் டீ தரேன் சரிங்களா ஓகே பட் ஆனால் ஆன்சர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க இப்ப கொண்டு வரல இந்த ஒரு விஷயத்தின்னு சொல்றாங்க ஆனா நிறைய புத்தகங்கள் இருக்குன்றது குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் எந்த குழுவின் அறிக்கையில் பஞ்சாயத்து ராஜ் முறையின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் ஏதோ ஒரு குழு அறிக்கை பஞ்சாயத் ராஜின் மக சசனம் என அழைக்கப்படுகிறது ஸ்பீடா கொஞ்சம் நென்ட்டு இருக்கிற இடத்துல ஸ்பீடா முடிஞ்சிருங்க பல்வந்த ராய் மத்த குழுவினர் அறிக்கை தான் சொல்றாங்க அடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் மற்றும் பொதுப்பணியில் சேர்ந்து பொதுப்பணியில் தேர்வாகி உதவிடவும் ஒப்பந்தம் போ போடப்பட்டது எந்த ஒப்பந்தம் சொல்லிட்டு சொல்றாங்க சோ நான் குழு தரங்க இதுதான் குழு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தத்தில் தான் பேசியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்றப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷனை கற்றுக்கலான்றது தெரிஞ்சுக்கிது இந்த ஜிகே டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு குரூஷியல் ரோல் பண்ணும் நான் மட் ட்ரஸ்ட் மைர்ட்ஸ் செவன்த் கொஷின் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்னங்க இது வந்து இன்டர்வியூலையோ இல்லை மேபி உங்களுக்கு ப்ரிம்ஸ்லேயே கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு இந்த கொஷின் எலிமினேஷன் நான் என்ன பண்ணுவேன் ஏவை எலிமினேஷன் பண்றேன் டி எலிமினேஷன் பண்றேன் பாருங்க அரசியல் செலவை குறைக்க அரசியல் குற்றவாளிகளை தடுப்பதற்காக அந்த கிராமப்புற வளர்ச்சிக்கும் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்க செய்ய ரெண்டும் நிற்கும் அப்படின்னா ஜெர்னலிஸ்டிக்கா அடிச்சீங்கன்னா ரெண்டுமே வர மாதிரி தெரியும் சி தான் கரெக்ட் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்க செய்ய தான் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது கால வரிசைப்படுத்துக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த கொஷின் படிச்சிருந்து தான் பண்ண முடியுங்க சர்க்காரி ஆணையம் பல்வந்தராய் மத்த ஆணையம் ராஜமன்னார் ஆணையம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ராஜமன்னார் ஆணையம் தமிழக அரசால் மத்திய மாநில அவர்களை மண்ணி மத்திய மாநில உறவுகளை ஆராய போடப்பட்டதுங்க குட் 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 ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் த்ரீ ஒன் தான் ஆன்சர்ஸ் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் திருத்த மசோதா சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் சிறப்பம்சம் என்ன உம் சிறப்பம்சம் என்ன கரண்ட் அபேர்ஸ் வித் குட் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுப்பதுன்னு சொல்லிட்டு சிறப்பம்சம் கொடுத்திருக்காங்க விஷயம் தாங்க இது அடுத்தது பத்தாவது கேள்வி ஒவ்வொரு மாநில மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது தேர்வு குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள் எதுங்க சரி ஆப்ஷன் ஏ தலைமை கரெக்டுங்களுநரின் தலைமைகள் முதலமைச்சர் ஆளுநரின் தலைமையில் தான் சீல் போட்டு வரும் இன்னொன்னு பாருங்க தேர்வு குழு எனப்படும் தேர்வு குழுலாம் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுநரை தேர்வு செய்ய மாட்டாங்க யாரு டேரக்டா குடியரசுத் தலைவரே பண்றாங்க பதினோராவது கேள்வி கீழ்கண்ட கூற்றை கருதவும் சரியான விட சொல்றாங்க ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் ஒரு நபர் வரைவு அரசியலம் சட்டம் ஆளுநர் நியமனத்துக்கு மறைமுக தேர்தல் முறையே வழங்குகிறது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமனம் முறையை எடுத்துக்கொண்டது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கப்படுறாரு மத்திய அரசால் நியமனம் செய்யும் ஒருவர் ஆவார் கரெக்ட் இதுல மறைமுக தேர்தல் கிடையவே கிடையாது சரிங்களா பட் ஆனா இந்த இடத்துல என்னன்னா நியமனம்னு இருக்கு யார் மறைமுகமான நியமனம் அவருடைய தேர்வுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா த்ரீ எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சது ஒன் டூ போர் கிடைச்சதா இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா அடிக்கணும் எப்பவுமே நான் போச்சுங்க போர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க ஏன்னா ஆப்ஷன் டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன் ஏ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன் சி இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான் அதுல தப்பா இருக்கும் மேபி எல்லா ஆப்ஷனும் கரெக்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓ நல்ல கொஸ்டின் விதி இருநூறு கூறுவது என்னங்க விளக்குவது யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம் ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு வைத்துக் கொள்ளல் தான் விதி இருநூறு கூறுகிறது சூப்பர்ங்க எக்ஸலன் காய்ஸ் நெக்ஸ்ட் பதிமூன்றாவது மாநில ஆளுநர் பற்றி வாக்கியங்களில் எவை தவறானவை ஆஹா தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார் வேந்தரை நியமிக்கிறார் முதலமைச்சரை நியமிக்கிறார் மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார் எது சார் எல்லாமே கரெக்டா வருது ஆனா கேட்டிருக்கோம் தவறானதுன்னு கேட்டிருக்கோம் எக்ஸாக்ட்லி குட் 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 மாநில பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்கிறதுக்கு இவர் கிடையாதுங்க ஒரு சில டைம்களில் இவரே செயல்படுவார் சில இடங்கள்ல முதலமைச்சர் செயல்படுவாங்க நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன பண்ணாங்க தீர்மானம் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அடுத்தது அரசியல் சாசனப்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது ஆயினும் சில கடமைகளை தவிர என்பதை கூறி கூறியவர் யார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஐயா நம்ம சொல்ற கூற்றுகள் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் கூறியிருப்பார் அடுத்தது மாநில சட்டமன்றம் கூட்டுவதற்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப ரீசெண்டா எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க பார்க்கலாம் காய் தெரிய ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தப்பானாலோ இல்ல தெரியாம இருந்தா அந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ணிக்கணும் வாட் இஸ் வாட்னே எழுதி வச்சுக்கீங்க அது உங்க லைஃப்ல இல்ல உங்களுக்கு எக்ஸாம்ல அது உதவும் சோ பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு பத்தில் ஒரு பங்கு இவற்றுள் ஏதோ அதிகமாக அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நடந்தது பின்வருமானவற்றில் ஒரு மசோ ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை செய்வது எது இப்போ சன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சட்ட மேலவை இரவே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மேலவே கீழவே இருக்கு இந்த மேலவையே நான் ஒழிக்கணும் அப்ப நான் யார்கிட்ட போய் அனுமதி வாங்கணும் குடியரசுத் தலைவரா ஆளுநரா சட்ட மேலவையா சட்டமன்ற பேரவையா எக்ஸாக்டா பார்த்தா நம்ம இவங்க கிட்டே வாங்கிக்கலாம் நம்ம வேற யாருக்கிட்டே போத்தவா இல்ல இவங்களுடைய பரிந்துரையை ஏற்று என்ன பண்ணிடலாம் நாடாளுமன்றத்துக்கு அமைச்சிடலாம் அந்த மாநிலத்துடைய சட்டமன்ற பேரவை அவங்களே என்ன பண்றாங்க பத்தினா பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் எனக்கு இது அதிகமா செலவாவது முறை வேணாம்னு சொல்லிட்டு சொல்லாங்க அடுத்தது பதினேழாவது இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி கூறும் சரத்து ஸோ மாநிலங்களுக்கான அமைப்பை பற்றி கூறும் சார் அத்துங்க சோ நல்ல ஒரு ஆர்டிகள்ஸ்ங்க சோ இந்த ஆர்ட்டிகள்ஸ் எழுதி வச்சிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன்ஸ் சி ஒன் ஃபிஃப்டி டூ 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 த்ரீ செவன் வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் தான் சொல்றாங்க அடுத்தது பதினெட்டாவது எந்த பணியிடம் காலியாக இருக்கும் போது சட்டமன்றத்தை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமானாலும் நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஈஸியான கேள்விதான் ஏன் இவ்வளவு தூரம் குழப்பிருக்கும் தான் தெரியல பணியிடம் காலியாக இருக்கும் பட்சத்தில் சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த கோட் கலக்கிறீங்க ஒண்ணு இல்ல போடுறப்போ ஒரு ஒரு யாரெல்லாம் கரெக்டா போடுறீங்களா வச்சு போடுறீங்க குட் சரி ஓகே நம்ம இனிமேல் கட்டாக்கு போடுறாங்களா ஒரு காஃபி சிம்பிள் போட்டுடலாமா போட்டுடலாம் சார் சபாநாயகர் காலியாக இருக்கும் போதுதான் ஏற்று நடத்தலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு கொஸ்டின் முன்னாடி பார்த்திருப்போம் அதே கொஸ்டின் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா ஆளுநர் ஆல்ரெடி நம்ம ஆளுநர் யாரெல்லாம் நியமிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தோமா இதுதான் டிஎன்பிசி பண்றாங்க அங்க தப்பு பண்ணாம வந்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் அப்ப ரெண்டு மார்க் உங்களுக்கு கிடைச்சிருதுன்றது சொல்றோம் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பொறுமையா படிங்க காய்ஸ் எனக்கு பார்த்தாலே பைமா இருக்கு பெருசா பெரிய கேள்விங்க ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாவார் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பொது தேர்தல் முடிந்து முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமிப்பதற்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தை ஆளுநர் நிறைவு ஓகே உரை நிகழ்த்துகிறார் கரெக்ட் ஆளுநர் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்க ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் கரெக்டு எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓஹோ தவறானது ஆளுநர் ஒரு சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாவார் இது வரைக்கும் கரெக்டா வருது அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினரான்னு பார்த்தா கிடையவே கிடையாது அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினர் கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு இதுதான் கொஷின் படிக்க வேண்டிய விஷயம் அப்ப என்னன்னா கேள்வியை நீங்க முதல்ல படிச்சிட்டீங்கன்னா இங்க பண்ணிடலாம் ஒன்னு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆன்சர் ஏ போட்டவங்க எல்லாமே ஒரு டீ போட்டுங்க சரி எனக்கு சார் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க எல்லாம் செய்ய வருவீங்களா மொத்த டீ எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்ல அத்தனை டீயும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோங்க துரோ அகாடமியின் சார்பாக ஐயோ எங்க சார் வேற சொல்லி விட்டேன் பாத்துக்கலாம் வாங்க பார்த்துட்டேன் அடுத்தது கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்த விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் டேஷ் இடங்களுக்கு அவர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார் எத்தனை இடங்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம் ஜெர்னலிஸ்ட் கொஸ்டின் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்றாரு நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருவீங்க இது தெரியும் போட்டிருப்பீங்கன்னு சொல்ற அதனாலதான் நான் டிக் போட்டேன் இருபத்தி இரண்டாவது கேள்வி இது எனக்கான கேள்வி ஆக்சுவலா இந்த ஒரு கொஷின் மட்டும் நீங்க பண்ணீங்களா தண்ணி குடிச்சிடுறேன் ஆன்சர் போட்டு போகலாம் ஸ்பீடா ஓகே ரெடி பத்தலாமா ஆப்ஷன் பி தங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட பொழுது மாநிலங்களுக்கு நியமிக்கப்படும் போது அவருடைய சம்பளத்தை பத்தி கூறும் விதி கேட்டாங்கன்னா இதுதான் சொல்றாங்க இந்த கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப ஈஸி மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க சார் டிஎன்பிசி அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க எப்பனா நம்ம இது ஈஸின்னு நினைச்சிட்டு போறோம் பாத்தீங்களா அப்ப அவன் கேட்டுருவான் அந்த தான் நம்ம தப்பு பண்ணிடுவோம் சோ எல்லா கேள்வியுமே நமக்கு டிஃபிகல்ட் நம்ம இது படித்ததால நமக்கு ஈஸி அப்படின்றத நான் வச்சுக்கோங்க இப்போ பாருங்களேன் மாட்டிப்பீங்க இருபத்தி நாலாவது தவறான கூற்றை தேர்ந்து செய்கிறதான் கொடுத்துருக்கோம் பண மசோதாவை இவருடைய முன் அனுமதியுடன் பரிந்துரையின்றி ஒதுக்கீடு செய்ய முடியாது கரெக்ட் ஆனா எதிர்பாராத செலவினங்களுக்கு ஆளுநர் அவசர நிதியிலிருந்து என்ன பண்ணலாம் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது அப்படிதான் கிடையாது முடியுமே அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்ப என்னன்னா நமக்கு தவறுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் மட்டும் தான் தவறு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது ஆளுநர் முதலமைச்சரால் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் பிரிவு எது காய்ஸ் இங்கே ஆர்டிகல்ஸ் படிச்சிடணும் ஏன்னா இந்த இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு மூணு ஆர்டிகல்ஸ் கொஸ்டின்ல வரும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறோம் குரூப் ஆஃப்டர் தி குரூப் டுக்கு அப்புறம் சரி எவ்ரி டைம் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் ப்ரூஃப் கொடுத்துட்டே இருக்கும் நீங்க ஒன்னும் தவிரீங்க ஒரே ஐடியா ஒரே ஒரு ஐடியா தான் ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா கிராக் பண்றீங்கன்றது சொல்லலாம் சி ஆன்சர் இதுக்கு அடுத்தது பொறுமையா கொஸ்டின் படிங்க கொஸ்டின் ரொம்ப பெருசு தவறானவை ஆளுநரின் சிறப்பு உரிமைகளில் தவறானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இங்க பாருங்க தவறு 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 சரி இதுதான் டிஸ்டன் உரிமை படிச்சா சரி பண்ணுங்க டென்த் குட் 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 அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி அனைத்தும் சரி இங்க தவறுன்னு கேட்டா அனைத்தும் சரியா இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பற்றிய கூற்றில் தவறானதை தேர்வு செய்க எப்பவுமே கொஸ்டின் படிக்கிறப்ப இன்னைக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு நாள் டெஸ்ட் அட்டன் பண்றப்ப நமக்கு என்ன ஐடியா கிடைச்சது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எங்க பாக்கணுன்றது தெரிஞ்சது அப்புறம் இதுல எப்படி ஆன்சர் பண்ணதும் உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அது அமைச்சரவை அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது கிட்ட தான் இருக்கு புரியுதுங்களா மற்ற யாருக்கிட்டையும் கிடையாது அப்போ என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் தவறுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆன் கரெக்டுங்க அமைச்சரவையின்னு அதிகாரங்கள் தான் சொல்கிறாங்க டுவெண்ட்டி எயிட் இது ஒரு ஆர்டிக்கல் சார் என்னங்க சார் ஆர்டிக்கலாக வச்சிருக்கீங்க வேற வழி கிடையாதுங்க ஸ்பீடா ஒன்னு தாங்கி நைன் எந்த ஆண்டுநாடு சட்ட மேலவை நீக்கம் நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நீக்கப்பட்டதுதான் சொல்றாங்க அடுத்தது முப்பதாவது மாநிலப்பட்டியலில் உள்ள அனைத்து துறைகளும் மீதும் பொதுப்பட்டியலில் உள்ள சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றினால் நிறைவேற்றலாம் ஆனால் அந்த சட்டத்தை மத்திய அரசு ஏற்றும் போது மாநில அரசின் சட்டம் என்னவாகும் செயல்படுமா செயலற்றதாகிவிடுமா பரிசீலிக்கப்படுமா தாமாக செயல்படுமா வார்த்தை ஜாலங்கள் கேள்வியில் புரியப்பட்டுள்ளது சிந்தித்து செயலாற்றுங்கள் மாணவர்களே பி தான் செயலற்றதாகிவிடும் அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது முப்பத்தி ஓராவது கேள்வி சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்தால் சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ முடியும் அப்பா அறுதி பெரும்பான்மை அப்படின்றது தெரிஞ்சா ஈஸியா புடிச்சிடலாம் இரண்டு சரி மூன்றில் இரண்டு பங்கு வாக்கு களித்தால் என்ன பண்ணிடலாம் சட்ட உருவாக்கலாம் அல்லது அப்ப பாருங்க ரெண்டு கொஸ்டின் முடிஞ்சு சட்டமேலவையை உருவாக்க அல்லது கலைக்க என்ன உறுப்பை நம்ம பயன்படுத்தலாம் நூத்தி ஒரு நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பேர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் எக்ஸாம்ல ரிப்பீடா கேட்கக்கூடியது பண்ணி வச்சுக்கேன் அடுத்தது முப்பத்தி இரண்டாவது கேள்வி தெரியுதுங்களா ரொம்ப ஓகே இப்போ பாருங்க சரியான குற்றை தேர்வு செய் பட் என்னன்னா இந்த டெஸ்ட்ல எல்லாம் அட்டன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ஐடியான்னா ஈஸியா நமக்கு கொஸ்டினை எலிமினேஷன் பண்றதும் அட் த சேம் டைம்ல ஸ்பீடா அட்டன் பண்றதும் நம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கமா உயர் நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை ஆளுநரால் தீர்மானிக்கப்படும் கண்டிப்பா கிடையவே கிடையாது த்ரீ ஆப்ஷன் தூக்குங்க அப்ப நமக்கு என்ன வந்தது இந்த இடத்துல ஒன் அண்ட் டூ மட்டும் தான் வருது இது ரெண்டுமே கரெக்ட் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதியை நியமனம் செய்ய அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு எதுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது ஆர்டிக்கலும் நாம பாக்குறோம் குட் 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 காய்ஸ் அவ்வளவுதான் ஏ டூ ஒன் சிக்ஸ் அப்படிதான் சொல்றாங்க அடுத்தது கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை எது இல்லை தோது இல்லை ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே குட் கொஞ்சம் வாங்க ஏன்னா இன்னும் பெரிய பெரிய கொஸ்டின் நிறையவே இருக்கு சென்டர்ல கொஞ்சம் சிம்பிளா வச்சிட்டேன் ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை அவ்வளவுதாங்க ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதில்லை முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கரெக்டா வரிசைப்படுத்துங்க போகலாம் கல்கத்தா பம்பாய் சென்னையில் தான் பண்ணிருக்காங்க குட்மா அடுத்தது முப்பத்தி ஏழாவது மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு இருக்கு எல்லா சட்டமும் ஏற்ற முடியாது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில சில மசோதாக்கள் மன்றத்தில் அறிமுகம் செய்யலாம் எதுங்க கரெக்ட் ஐ திங்க் இதுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூற்று சரி காரணம் தவறு புரியுங்களா ஏ சரி ஆர் தவறு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி சர்க்காரியா குழு பற்றிய ஆளுநர் நியமனம் பற்றிய ஆலோசனைகளில் தவறானதை தேர்வு செய்க ஆஹா கேள்வி என்னன்னா தவறானதுங்க சர்க்காரியா குழுல ஏதோ ஒன்று தவறா இருக்கா இது யார் ஆன்சர் டைம் கொடுக்குறேன் அனைத்தும் சரி சர்க்காரியாக என்ன இந்த அனைத்து கம்மி அறிக்கைகளிலும் தாக்கல் பண்ணிருப்பார் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் விதி சரி இப்பதான் சார் கொஞ்சம் மனசு தெம்பியா இருக்கு ஏன்னா போன கொஸ்டின் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அவ்வளவுதாங்க ஆர்டிகல் ஆப்ஷன் பி ஒன் ஃபைவ் அப்படின்னு தெரிஞ்சுக்க நாற்பதாவது கேள்வி நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் பெரம்பூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் இந்தியாவிலே முதன்முறையாக முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது எது சரி எது தப்பு இல்ல ரெண்டுமே சரியா அப்படின்றது கூற்று ஒன்னு தப்பு கூற்று இரண்டு மட்டும் சரி அப்படின்னு சொல்றாங்க ஆப்ஷன் கரெக்டு அடுத்தது நாற்பத்தி ஓராவது கேள்வி கிராம ஊராட்சியின் விருப்பப் பணிகள் எது விருப்பப் பணிகள்ல ஊர் சாலைகள் அமைத்தல் வராதுங்க மீதி ஒன் டூ த்ரீ இது எல்லாமே வருங்க அடுத்தது நாற்பத்தி இரண்டாவது தவறான கூற்றை தேர்வு செய் இன்ஃபர்மேஷன் எழுதிங்க தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரப்பட்டது தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாவது இன்ஃபர்மேஷன் கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கரெக்டுங்க கலைக்க முடியும் கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு மூன்று முறை கூட்டப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையவே கிடையாது அப்ப ஆப்ஷன் சி தான் தவறு ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் என்ன பண்றாங்க கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாற்பத்தி மூன்றாவது சரியானவை எவை உள்ளாட்சி அமைப்புகள் தன்னாட்சி குடியரசுக்கு கருவியாக செயல்படுகிறது உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ரொம்ப என்ன பண்றாங்க மறைமுகமாக எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படல நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏதா கரெக்ட் அடுத்தது பண்றீங்க சோ கூற்றுகள் கேட்கிறப்ப நம்ம சொல்லியிருக்கோம் காந்தியடிகள் தான் சொல்லியிருக்காருட்டு அடுத்தது ஸோ பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க போறதுக்கு பேரூராட்சியில் எவ்வளோ இருக்கணும் மகராட்சியில் எவ்வளவு இருக்கணும் மாநகராட்சியில் எவ்வளவு இருக்கணும் ஸ்பீடா என்கிட்ட டைம் கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு உங்ககிட்ட தான் டைம் இல்லை நைட் ஆயிடுச்சு பாதி பேருக்கு இப்பவே சார் ஆனாலும் மாட்டேன் சார் தூக்கமே வந்தாலும் ஒரு முறை உள்ள வந்துட்டா டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு போறோம் சார் அந்த மனப்பக்கம் உங்ககிட்ட இப்பவே வந்துடுங்க கஷ்டமா தாங்க இருக்கும் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் வலிக்கும் உடம்பெலாம் தயார்டாகும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அந்த டைம்ல நீங்க விட்டு கொடுக்காம போறோம்னீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க அதுதான் டூ த்ரீ ஒன் ஆன்சர் டி போட்டிருக்கேன் அடுத்தது நாற்பத்தி ஆறாவது படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் சொல்லுங்கன்னா தனிக்குடி சுந்தர ஊராட்சி ஒன்றியம் இந்த மேற்பார்வையிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாற்பத்தி ஏழாவது மாநகராட்சி தலைவரையின் முக்கிய பணிகள் யாவது சரியானது பார்த்தீங்கன்னா ஈஸியா சொல்லாங்க வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிக்கணும் அவர் தான் மாநகராட்சி குழு கூட்டங்களை தலைமை தங்குபவரும் அவர்தான் அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுமே ஒரு இணைப்பு பலமாக செயல்படுவரும் யாருன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது நாற்பத்தி எட்டாவது நகராட்சியின் நிர்வாக நிர்வாகம் செய்ய நியமிக்கப்படுபவர் யா இது ஜி ஃபோர் கொஸ்டின் தானே இப்ப ரீசண்டா கேட்டிருந்தாங்க இந்த எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பதாவது சரியானது கேட்டு இருக்காங்க ஸோ உள்ளாட்சினால என்ன அது பரவலாக்கப்பட்ட அந்த காலத்திலேருந்தே பேசியிருக்காங்க நவீன அரசுகள் உள்ளாட்சி அரசுகள் அடிப்படையில் அமைத்தது இப்போ ஐரோப்பிய நாடுகளும் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் டி ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கம் நெகட்டிவ் எங்கேயுமே இல்லை பாருங்க எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ பாசிட்டிவ் கொஷின் சொல்லுவாங்க அப்போ ஆன்சர் எல்லாமே இருக்கிறது தான் சொல்கிறாங்க ஐ திங்க் சி டி ரெண்டு போடுறவங்களுக்கு ஆன்சர் ரைட்டுங்க அடுத்தது வீரநாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரில் மகாசபைக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் துரோகம் அழைத்த துரோகிகளுக்கு சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்ட சோழ மன்னன் யார் எக்ஸாக்ட்லி முதலாம் ராஜராஜ சோழன் இவர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பதினோராது அட்டவணையில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிஎல் கீழ்காணும் எது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கேள்வி படிக்கிறதுக்கு போதுமா விவசாயம் மற்றும் விவசாய கால்நடை வளர்ப்பு கோயில் வளர்ப்பு பால் பண்ணை காகிதம் காதி கிராமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிசை தொழில்கள் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழில் கல்வி பெண்கள் எல்லாமே இருக்குங்க சோ அப்ப இது எல்லாமே இருக்கிறதுன்ற ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி சரியானதை தேர்வு செய் இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணுவோம் ஏதோ ஒன்று தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க மாநில பதவிக்காலம் முடியும் முன்னே ராஜினாமா செய்யலாம் பண்ணலாம் ராஜினாமா செய்யலாம் ஆளுநரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியும் கரெக்ட் மாழ்நாளர் மாநில அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யலாம் மாநில அரசாங்கம்லாம் இவங்கள பதவி நீக்கம் பண்ணாதுங்க அப்போ தூக்கிடுங்க குடியரசுத் தலைவர் மட்டும் தான் பண்ண முடியும் அப்போ ஒன் அண்ட் டூ மட்டும் தான் ரைட்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துங்க சோ பொறுமையா பொறுத்துங்க பார்க்கலாம் யார் ஆன்சர் அவங்களுக்கு ரெண்டு டி அப்படி பக்கத்துல போட்டு ஏ ஆப்ஷன் போடுங்க எல்லாருக்குமே டீ கொடுத்துடலாங்க தப்பே இல்லைங்க அடுத்தது ஐம்பத்தி நான்காவது கேள்வி அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எதுங்க ஏ அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு எல்லாமே இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு எழுதி கூட வச்சுங்க பக்கத்தில் இந்த கொஸ்டின் வந்து எல்லாமே கரெக்ட் தான் சோ மாநகராட்சிகளின் ஆட்சிப் பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார் நகராட்சிகளுக்கு நகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுவார் பேரூராட்சிக்கு அலுவல் செயல் அல அலுவலர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆறாவது மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு எது ஆப்ஷன் பி அசோக் மேத்தா குழு தான் பண்ணியிருக்காங்க அடுத்தது இவ்ளோ பெரிய கேள்வியா இவ்வளோ பெரிய மாத்திரைன்ற மாதிரி இருக்கு ஆளுநரின் விருப்பரிமை அதிகாரங்களில் கீழ்கண்ட எதுவும் ஒன்று ஓகே நான் எதுவும் சொல்லலை நீங்களே ஆன்சர் போட்டிருப்பீங்க எங்கன்னா இயர் ஆர்டிக்கல் இருக்கான்னு பாருங்க அதெல்லாம் எதனா ஒண்ணு தப்பு இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஐயோ க்ளூ வேற குடுத்துட்டுனா உங்களுக்கு அங்க என் கண்ணுக்கு கட்டின தொகுதிக்கும் இயரே தெரியல மூணு ஸ்டேட்மெண்ட்லயும் நான்காவது ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ சொல்றாரு ஆஹா போடுங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பாத்தீங்களா இப்படிதான் ஆன்சர் பண்ணும் ரொம்ப பெருசா இருக்குல்லாம் நினைக்க கூடாது இந்த இடத்துல முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இப்படிதாங்க கொஸ்டின் அடிக்கணும் இயர்ஸ் எல்லாம் வந்துச்சுனா அடுத்தது முதலமைச்சர் ஆளுநருக்கு வழங்கும் ஆலோசனைகளை கீழ்கண்டவற்றில் எது எவை சரியானது சேலஞ்சிங் கொஸ்டின் சேலஞ்ச் பண்றேன் யா எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க முதலமைச்சர் சொல்லி ஆளுநர் ஒரே ஒரு விஷயத்தான் செய்வாருங்க இங்க முதலமைச்சரின் ஆலோசனை படி அமைச்சர்கள் நியமனம் செய்கிறார் அவ்வளவுதான் மத்தபடி வேற எதுவுமே இவர் பண்ண மாட்டாரு பண்ணுவாரு ஆனா இவர் முதலமைச்சர் சொல்லிதான் பண்ணுவாரான்னு கிடையாது 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 அப்போ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட்டு இப்போ நான் தான் மார்க் வாங்கினேன் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க குட் அவங்க எல்லாருக்குமே பக்கத்துல ஒரு டீ போட்டுக்கலாங்க அடுத்தது டீ குடிக்க மாட்டேன் சார் காஃபி வேணும் சார்லாம் கேட்காதீங்க அடுத்தது கூற்று காரணம் தெளிவா சொல்லுங்க முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல கரெக்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அவர் அதுவரை அவர் முதலமைச்சர் கரெக்டுங்க சட்டமன்றத்தில் எப்பொழுது முதலமைச்சர் பெரும்பான்மையை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் ஆப்ஷன் பாருங்க ரெண்டுமே சரியா பாருங்க சார் நாங்க சி எப்பயோ போட்டோம் சார் நீங்க சார் பேசி வாசித்தே முடித்தீங்க அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் மைண்ட் வாய்ஸ்ல தோணும் அதை நான் பேச்சு சொல்லிடுறேன் சூப்பர் கைஸ் அடுத்து அறுபதாவது தவறாக பொருந்தி உள்ளது ஒன்றை தூக்கி எரி அப்பா என்ன தூக்கி போட சொல்லிட்டீங்க நான் எங்க போய் தூக்கி போடுறது இப்ப என்ன தவறான இனின்னு பரத்து பதிலாம் நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம் தூக்கி ஏறின்னு சொல்லிட்டு பயன்படுத்தோம் தூக்கி அடிச்சிருவங்க பாத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிங்க எத்தனை பேர் தூக்கி எரிக்க போறீங்க ஆப்ஷன் சிய தூக்கி போட்டுருங்க முடிஞ்சதுங்க சரிங்களா அடுத்தது அறுபத்தி ஒன்னாவது அமைச்சரவை பற்றி சரியான கேள்வி என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் அமைச்சரா குடியரசுத் தலைவரா ஆளுநரா முதலமைச்சரா சொல்லிட்டு சோ அதுக்கேத்த மாதிரி வாங்க உம் கூட்டு பொறுப்பு தான் ஆறு ஆண்டுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் ஐயோ செகண்ட் ஒன் எலிமினேஷன் அப்போ இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது ஆறு ஆண்டு எல்லாம் கிடையாது ஆறு மாசத்துக்குள்ள உறுப்பினர் ஆயிடணும் ஓகே இது ரைட்டு

அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்கியது இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்டன் ஏன்னா ரீசெண்டா குரூப் போர்ல பஞ்சாப் அண்ட் ஹரியானா இது ரெண்டுத்துக்கும் பொதுவான உயர் உயர் கேட்டாங்க பஞ்சாப் அண்ட் சண்டிகருக்கு சண்டிகர் உயர்நீதிமன்றம் தான் பொதுவா இருக்கு பஞ்சாப் அண்ட் ஹரியானாக்குன்னு சொல்றேன் அப்ப என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்டத்திருத்தம் தான் இதை கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது அறுபத்தி மூன்றாவது கேள்வி தெரியும் படிங்க ஆனா இவனா கேட்டிருக்காங்க பாருங்க தவறானது கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டுங்க மத்திய அரசு நிதிநிலையை ஆய்வு செய்ய மாநிலர் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் நிதி அணை நிதி செய்கிறார் சரி பார்ப்போம் அரசின் எதிர்பாராத செலவங்க ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது இதெல்லாம் புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப டிக் போட்டுப்போம் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நிதி அனைத்தையும் குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார் முடியும் இவர் தான் என்ன பண்ணும் எடுத்து கொடுக்கணும் அப்போ ஆன்சர் என்ன வந்து டூ அண்ட் த்ரீ தவறு மீது எல்லாம் ரைட்டு அப்ப கேள்வி நம்ம எடுத்த உடனே நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் சரியானதா தவறானதான்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்தது அறுபத்தி நான்காவது அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் எந்த விதி குறிப்பிடப்பட்டுள்ளது நான் படிச்சுட்டேன் அதனால நீங்க என்ன கோச்சு கூடாது கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்க வேண்டும் என விதி நாற்பது கூறுகிறது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சோ இது விதி மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது அறுபத்தி ஐந்தாவது கேள்வி எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்ந்த நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புடன் இணைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது இதோ ஒரு ஐந்தாவது திட்டம் ஒருவேளை முதல் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சார் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழிற்சாலைக்கு கொடுத்தாங்க சார் இந்த தொழிற்சாலையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் அனைவரும் என்ன பண்ணுவோம் நிர்வாகம் நினைக்கப்பட வேண்டும் சொல்றாங்க சார் அப்ப இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் சொல்றாங்க முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு இருக்க வேண்டும் அறுபத்தி ஆறாவது இந்த கேள்வி அவ்வளவுதாங்க பதினைந்து சதவீதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பதினைந்து சதவீதம் இருக்க வேண்டும் அடுத்ததுங்க மாநகராட்சி நிலைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாதவர் யார் அப்சன் டி பஞ்சாயத்து உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க அடுத்தது கீழ்காணம் எது நாற்பத்தி ஏழு சரி எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக தோன்றியவை அல்ல தோன்றியதுன்னு கேட்டால் நம்ம சொல்லியிருப்போம் தோன்றியவை அல்லன்னு சொல்லிட்டு நான் பாருங்க மாநில அரசு வருவாய் பகுதல் சீரான தேர்தல் நடத்துதல் பெண்கள் மற்றும் பழங்கின பழங்குடியினர் ஒதுக்கீடு செய்தல் மூன்று அடுக்கு கொண்ட ஊராட்சி அமைப்பை உருவாக்குதல் கண்டிப்பா கிடையாது இது வந்து குழுக்களின் அறிக்கை பல்வந்தராய் அசோக் மெத்த சொல்லுவதும் அவங்க சொன்னது டி தான் அல்ல அப்படின்றது போட்டு போட்டுங்க பக்கத்துல அரசு சட்டத்தின்படி மூன்று அடுக்களை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக்க யார் யாரெல்லாம் மூன்று அடுக்கு இருக்காங்க ஊராட்சி ஒன்றிய மாவட்ட பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க தவறான கூற்றை தேர்தல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கரெக்டா கரெக்ட் மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துகிறது கரெக்ட் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருப்பார் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் உள்ளது எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு நான் என்ன தப்பு போடுறதுல அப்படின்னு பார்த்தனா மத்திய தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தல யார் பண்றாங்க மாநில தேர்தல் ஆணையம் தான் பண்றாங்க தெரிஞ்சுக்க இது எல்லாமே கரெக்டுங்க கோயம்பேட்டு தான் இருக்கு இதுவும் கரெக்டுங்க ஆளுநரின் சிறப்பு உரிமைகளில் எவை கொஷினே இதுதான் ரொம்ப பெருசா இருக்குல்ல ஆமாம் சார் சொல்லணும் குற்றவியல் அவர் ஆளுநரின் காலத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை அவருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் தொடர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது ஆளுநர் காலத்துல என்ன பண்ண முடியாது தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஓகே அவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்திலும் பிறப்பிக்க முடியாது அது கரெக்ட் இது கரெக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கரெக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட் அப்போ ஆப்ஷன் பி தான் தவறுன்றத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சரியான விடையை தேர்வு செய்ய ஆளுநரின் காலம் ஐந்து ஆண்டுகள் எந்த உறுப்பு சொல்லுது நிர்வாக அதிகாரத்தில் சொல்றாங்க அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவர் நீக்க முடியும் ஓகே சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை ஆளுநர் மாநில சட்டமன்றத்தாலாம் கிடையவே கிடையாது உறுப்பு இதுவும் கிடையவே கிடையாது அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான அடுத்தது எழுபத்தி மூன்றாவது சரியான விடையை தேர்வு செய்ய முதலமைச்சரின் ஆலோசனை எப்படி அமைச்சர்கள் ஆளுநர் நியமிக்கிறார் ஆளுநர் விரும்பும் வரையில் மட்டுமே அமைச்சர்கள் பதவியில் இருப்பார் முதலமைச்சரின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்படுகிறார் ஆஹா இதுல நான் எது சரின்னு சொல்வேன் ஆனா செகண்ட் ஒன் கிடையாது அது மட்டும் தெளிவாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ கரெக்டா வந்து நிக்குங்க ஆமா அவருடைய ஆலோசனைப்பட்டு தான் நியமிக்கப்படுகிறார் அப்படின்றது தெரிஞ்சுக்க அடுத்து சரியான விடையை தேர்வு செய்ய நிலை குறைந்தால் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிகிளை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் சார் இந்த ஆர்டிகல் தெரியல ஒரு மார்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்கக்கூடாது குடியரசுத் தலைவரது நேரடி ஆட்சி என்றால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி என்று பொருள் அமைச்சரவை இல்லாத மாநில ஆட்சி என்றும் பொருள்படும் ஆர்டிகல் தப்பு டூ அண்ட் த்ரீ கரெக்ட் அப்போ டூ அண்ட் த்ரீ ரைட்டு சி தான் அடுத்தது எழுபத்தி ஐந்தாவது கேள்வி வற்றல் சரியான விடையை தேர்வு இது வந்து ஒரு கான்செப்ட்ங்க இந்த கான்செப்டை கண்டிப்பா மறக்காதீங்க கொஞ்சம் லைட்டா படிச்சுக்க ஒன் அண்ட் டூ த்ரீ மூணுமே ரைட் தான் அடுத்தது எழுபத்தி ஆறாவது ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு இது ஒரு ஈஸி கொஸ்டின் மூணு நிமிஷம் தான் டைம் தருவேன் ஸ்பீடா இருக்கு இன்டர்நெட் இருக்கிறதுல ஸ்டைப் பண்ணுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி எட்டு இருக்கிறது தான் ஆளுநருடைய தகுதிகளை பற்றி கூறுறாங்க அடுத்தது எழுபத்தி ஏழாவது பாருங்க சரியான விடை மறுப்புரிமையும் கொடுத்துருக்கேன் விருப்பு உரிமையும் போட்டுங்க விருப்ப உரிமை சரியான விடையும் சொல்றாங்க சரிங்க மறுப்புரிமை உரிமை கரெக்டு தான் இருக்கு அவரு ஆர்டிகல்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல அது எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்றாங்க நினச்சாருன்னா அனுப்பலாம் அப்போ டூ எடுத்து பின்வரும் எந்த மாதிரியான மாதிரியின் அலுவலகம் உருவாக்கப்பட்டது ஆஹா இது எனக்கான மார்க் இது வந்து கண்டிப்பா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் படி தான் சொல்றாங்க அடுத்தது எழுபத்தி ஒன்பதாவது ஆளுநர் அலுவலகம் பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய் இதுல ஏதோ ஒன்று தவறு இருக்குங்க சோ இது வரும்போதே பார்த்துட்டோம் இதுவும் பார்த்துட்டோம் ஆப்ஷன்ல சர்க்கரை ஆணையமும் பார்த்துட்டோம் இதுல பாருங்க அரசியல் அமைப்பில் மூலத்திலே அரசியல் அமைப்பில் மூலத்திலேயே என்ன பண்ணல அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா பி ஆப்ஷன் தான் தவறு இது எல்லாமே கரெக்டா பாருங்க படிச்சுட்டு வந்ததிலே எடுத்து என்ன பண்ணணும் நம்ம கொஷினை பிரேம் பண்ணிருக்கோம் இதுதான் நம்மளுடைய ஐடியாலஜி சோ இந்த ஐடியாலஜி மிஸ் பண்றாதிங்க சரியா அடுத்தது எண்பதாவது மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூற்றுகளில் கருத்தில் கொண்டு தவறான ஒன்றை தேர்வு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் அரசியலமைப்பின் மூலம் என்ன பண்ணல நியமனம் செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பின் மூலம் நியமனம் செய்யப்படவில்லை இங்க குடுத்துருக்கேன் பாருங்க ஊதியம் எல்லாமே மாநில பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கீழ்கட்டவற்றில் மாநில சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்க இருந்தபோது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் ஆ இது கொஸ்டின் கார்ட் பண்றேன் பாக்கலாமா ஆப்ஷன் சி காமராஜர் தான் என்ன பண்ணிருப்பாங்க டைரெக்டா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு ஆழ்த்தது பின்வரும் வழக்கங்களில் எந்த எது மாநில சட்டமன்ற கலைப்பு தொடர்பானது ஸ்டோரியா இருக்கு சார் வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன பண்றோம் கர்நாடகால தேவகோடா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கர்நாடகா அரசியல் தான் இது நடந்திருக்கும் மேல இடத்துலயும் பிரைம் மினிஸ்டரும் கர்நாடகா சேர்ந்தவர் தான் இந்த கர்நாடகாவுடைய முதலமைச்சர் கர்நாடகாவை சேர்ந்தவர் தான் ரெண்டு பேருக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் சட்டமன்றத்தை கலைச்சிருவர் அப்போதான் வரும் எஸ் ஆர் பொம்மை வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை வழக்கு போடுவாங்க சட்டமன்ற கலைப்பு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொடுக்கும் அதுல இருந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன பண்ணக்கூடாது நீங்க தவறா பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாங்கியிருக்கோம் அப்ப எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்ற கலைப்பு தொடர்பானது அப்படின்றது தெளிவாய்க்குங்க இந்த வழக்குகள் எல்லாமே படிச்சு வச்சுங்க ஒரு கொஷின் இருக்குங்க அடுத்தது கருத்தில் கொண்டு சரியானவை எதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மாநில செயற்குழுவில் ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர் குழுக்கள் ஆகிய மூவர் மட்டுமே உள்ளனர் கடைய கிடையாது கரெக்ட் சரிங்களா செகண்ட் மூவர் கிடையாது இருப்பாங்க அடுத்தது ஆளுநரை இணைப்பதன தகுதிகளில் அரசியல் அமைப்பில் குறிப்பிட பாருங்க கேள்வி என்னன்னா அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ எது குறிப்பிடணும் குடிமகனாக இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்க கூடாது ஆளுநருக்கு முப்பத்தைந்து ஐந்து வயது நிறைந்திருக்க வேண்டும் அரசியலமைப்புல ஆனா இது ரைட் தான் ஆனா இது அரசியல் என்ன பண்ணல குறிப்பிடப்படல கேள்வி புரியுதுங்களா சொந்த மாதத்துல ஒரு ஆளுநராக பதவியேற்க முடியாது இது கரெக்ட் ஆனா அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கிடையவே கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இதுவும் கொஸ்டின் சோ இந்த மாதிரி கேட்கிறாங்கன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது எயிட்டி ஃபோர் மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா படிங்க அடுத்தது மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில பொதுப்பணிகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது ஆளுநரின் டேஷ் ஆகும் எந்த நிர்வாகம் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சட்டமன்ற செயல்பாடா நீதித்துறை செயல்பாடா நிர்வாக செயல்பாடா நீதி நீதி செயல்பாடா எண்பத்தி ஐந்தாவது நிர்வாக செயல்பாடு எண்பத்தி ஆறாவது பண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு அதில் மாநில சட்டமன்றத்தில் ஆளுநரின் பங்கு என்ன இதுக்கப்புறம் கொஸ்டின் டஃபா இருக்குங்க டஃப்லா கொஷின்ஸ். மசோதாவை நிறைவேற்றுவதில் ஆளுநருக்கு எந்த பங்கும் இல்லை ஏன்னா கூடிய செலவு ஒப்புதல் அளிச்சிட்டா அவருக்கு எந்த பங்குமே கிடையாது அப்படின்றது தெரிஞ்சுக்க அடுத்தது ஒவ்வொரு அமைச்சரும் சட்டமன்றமே நல்ல கொஸ்டின் இருப்பின் அவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் எந்த குழுவின் நடவடிக்கையிலும் பேசவும் பங்கேற்கவும் உரிமை உண்டு ஆனால் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை பின்வரும் எந்த சட்டத்தில் அந்த அம்சம் வழங்கப்பட்டுள்ளது வாக்களிக்கும் உரிமை இது எனக்கான கேள்வின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இப்ப மட்டும் தான் காஃபி போட்டுட்டேன் காஃபி சிம்பிள்

பயப்படாதரா பயப்படாத என்ற கதத்தை தான் இப்போ ரெடி மாநில திட்டக்குழுவின் தலைவர் சுயேட்சை முறையில் சம்பந்தப்பட்ட மண்டல குழுவின் தலைவராக ஒரு வருட காலத்தில் பதவியில் இருப்பார் டிக் போட்டுப்போம் மாநில அரசின் தலைமை செய்தி தொடர்பா செய்தி தொடர்பாளர் ஆவார் கொடுத்துக்கலாம் மாநில அவசர நிலையின் போது அரசியல் மட்டத்தில் ஏற்படும் நெருக்கடிகளை கையாளும் தலைமை பொறுப்பில் உள்ளார் அரசியலமைப்பின்படி சேவைகளை தலைவர் ஆவார் அரசியலமைப்பின்படியாரு தான் அப்போ ஏதோ ஒன்று தப்பு எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையெல்லாம் கிடையவே கிடையாது இவர் தான் நிலையான மண்டல குழு தலைவராக இருப்பார் செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணுங்க அப்போ அவசர நிலையின் போது அரசியல் மட்டத்தில் ஏற்படும் நெருக்கடிகளை கையாளும் தலைமை பொறுப்பு இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்ஷன் பி போட்டுங்க எல்லாருக்குமே குட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாதீங்க கேள்வி பொறுமையாக படிச்சு ஆன்சர் பண்ணுங்க அடுத்தது சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வா வாய்ப்பளிக்காமல் முதல்வர்களை ஆளுநர் பதவி நீக்கம் செய்வது பின்னர் எந்த வழக்கில் விதிமீறல் மீறல் என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது கொஷின் மாத்தி விட்டுருக்கேன் இட்ஸ் மை குராங் அப்படின்னு சொல்லலாம் சோ நம்ம சொல்லுக்கான ஆல்ரெடி இதுக்கான எக்ஸ்பினேஷன் கொடுத்ததால நம்ம என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் எஸ் ஆர் பொம்மை வழக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த வழக்கு குடுத்திருக்கேன் நான் எக்ஸ்பினேஷன் கொடுத்தேன் ஸோ இதுதான் எந்த மார்க்கு லாஸ்ட் டென் கொஷின்ஸ் ரெடி சரி தொண்ணூறுதா கிலோ ஆன்சர் பண்ணிப்பா வரதுக்குள்ள ஆன்சர் இருக்கணும் ஆப்ஷன் சரியானதுன்னு கேட்டா ஒண்ணு மட்டும் தான் சரி மீதி எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா கூட்டு பொறுப்புலாம் கிடையாது சட்டப்பூர்வ பொறுப்பு அரசியலமைப்பில் கிடையவே கிடையாதுங்க அடுத்து இரண்டாவது நீதிபதி வழக்கில் இந்தியாவில் ஒரு நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க யாருடைய ஒப்புதல் தேவை ஒரு வழக்கு தொடர்வாங்க முதலாவது நீதிபதி வழக்கு இரண்டாவது மூன்றாவதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இரண்டாவது நீதிபதி வழக்கில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க இந்திய தலைமை நீதிபதியின் ஒப்புதல் தேவை இது வரையும் பார்க்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதிக்கங்க இதெல்லாம் வழக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வழக்குகள் அடுத்தது தொண்ணூற்றி இரண்டாவது யாரை முதலமைச்சர் ஆலோசனை பேரை ஆளுநர் நியமனம் செய்கிறார் சரியானவை கண்டறி கரெக்ட் உண்மை எல்லாருமே என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஆலோசனை பேர்ல தான் நியமனம் செய்யறாரு எல்லாத்திலுமே இந்த உறுப்பினர்கள் தேர்வுல முதலமைச்சர் இருப்பாரு அப்படின்றத தெளிவு காய்க்கு அடுத்தது தொண்ணூத்தி மூன்றாவது தேர்தல் தொடர்பான எந்த வகையான சிக்கல் உயர்நீதிமன்றத்தில் அசல் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது பாராளுமன்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தேர்தல் தொடர்பான சிக்கல் அசல் அதிகார வரும்பிற்கு உட்பட்டதுங்க சோ இந்த மாதிரி மிஸ் தொண்ணூத்தி நான்காவது சரியான கூற்றை கண்டறியவும் இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது இது மட்டும் தான் கரெக்ட் அப்படியே எலிமினேஷன் பண்ணா இந்த மூணு எலிமினேஷன் பண்ணி ஏன் ஆன்சர் போட்டுடலாங்க அடுத்த தொண்ணூத்தி ஐந்தாவது முதலமைச்சர் பற்றி சரியான கூட்டத்தை தேர்வு உண்மையான தலைவர் கட்டாய மாநில சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்பெல்லாம் கிடையாதுங்க அவரு மாநிலத்தின் முதலமைச்சராக எந்த ஒரு நபரையும் ஆளுநர் நியமிக்கலாம் ஆ அப்பெல்லாம் கிடையாது பெரும்பான்மை இருக்கிற நபர் தான் என்ன பண்ண முடியும் நியமிக்க முடியும் அப்போ தேர்ட் ஒண்ணும் கிடையாது அப்போ ஒன் அண்ட் ஃபோர் தான் ரைட்டு இப்ப நல்லா கவனிங்க மாநிலத்தின் எந்த ஒரு நபரையும் நியமிக்கலாம் கிடையாது நீ பெரும்பான்மை உள்ள நபரை நியமிக்கணும் ஏன்னா ஒருத்தர் அந்த பெரும்பான்மையை அவருக்கு சொல்லணும் அப்புறம் அவர் என்ன பண்ணும் ஆறு மாசத்துல எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும் அவர்தான் முதலமைச்சர் முதலமைச்சராக வருவார் கேள்வி தெளிவா படிக்கணும் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணுங்க தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி முதலமைச்சர் பற்றி தவறானவை அவைன்னு சொல்லி கேட்டிருக்கோங்க எக்ஸாக்ட்லி கண்ணம்புடின்னு போட்டாலும் என்ன வருது எதுவுமே இல்ல எல்லாமே சரி தான் வருதுங்க சரிங்களா குட் 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 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடையே மாநிலங்களவையில் இடஒதுக்கீடு பற்றி விவரிக்கும் அட்டவணை திடீர்னு அட்டவணை வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த அட்டவணையே நாங்க தவறு செய்ய மாட்டோம் சார் கடைசி டைம்ல போய் எப்படி சார் நாங்க தப்பு பண்ணுவோம் கடைசி கொஷின் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஏன்னா பர்ஸ்ட் எல்லாம் பயத்தை கலப்பி விட்டுருக்கும் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பயம் போயிட்டு இருக்கும் கடைசியில இந்த கொஸ்டின் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தந்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதுதானே மைண்ட் வாய்ஸ் புரியுதுங்க இந்த கொஸ்டின் ஈஸிங்க நான்காவது அட்டவணைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது அப்படிதான் விட்டுற மாட்டேன் நானு சரியானது இல்லைன்னு கேட்டிருக்கோம் இங்கே ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மறைச்சிருங்க மற்ற எல்லாமே கரெக்டாக வரும் பாருங்க இப்போ பாருங்க கண்டிப்பாக கிடையாது நகராட்சிக்குன்னு தனி ஒரு நிதி ஆணையம் உருவாக்குறதுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மீது எல்லாமே ரைட்டுங்க மாவட்ட திட்ட குழு அமைக்க புறநகரங்களுக்கு திட்டங்களை குழு அமைக்க சரியாக தான் இருக்குது பகுதியை டஸ்மீன் பகுதி ஐந்தில் நகராட்சி பற்றி குறிப்பிடு கையில் இதுவும் கரெக்டு தாங்க நான் இது ஏன் அடிச்சு தெரியல கோச்சிக்காதீங்க குறிப்பிடுகையில் ஆன்சர் ரைட் தான் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு என்றத சொல்றாங்க அடுத்தது தொண்ணூத்தி ஒன்பதாவது உயர் நீதிமன்ற அதிகாரம் மற்றும் பணிகள் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய் ராணுவ நீதிமன்றங்கள் வந்தால் இது தப்பாயிடும் அப்ப ஆன்சர் தான் ரைட் அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதுக்கான மார்க் பிரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணும் கடைசி அழகா மார்க்க போட்டு போயிட்டே இருக்கலாம் அசோக் மேத்தா பரிந்துரையின்படி தங்கள் மாநிலத்துக்கு பஞ்சாயத்து சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வரவில்லை எந்த மாநிலம் கேட்டா ராஜஸ்தான் மாநிலம் கொண்டு வரல மீதி மூன்று மாநிலங்களும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ பாருங்க இன்னைக்கு நீங்க மூன்றாவது நாள் டெஸ்ட் எழுதுறீங்க கண்டிப்பா ஐ திங்க் நைன்டிக்கு மேல யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்களுடைய மார்க்ஸ்க்கு குட் சொல்வேன் எயிட்டி எடுத்தா குட் தான் சொல்லுவேன் பட் மார்க் போலன்னா பேடுன்னு சொல்லுவேன் ஏன் சார்னா இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டதே உங்களுடைய மார்க் தெரிஞ்சுக்கத்தான் ஒரு ஒன் ஹவர் நீங்க ஸ்பென்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மார்க் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த ஒன் ஹவர் தான் நினைக்கிறீங்க இந்த ஒன் ஹவர் உங்களுடைய ஒரு மார்க் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுல ஒரு மார்க் தெளிவாகுது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது இன்ஃபர்மேஷன் ஒரு டெக்னிக்கல் கிடைக்குது பாருங்க ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறீங்களா டெக் இது எல்லாமே கத்துக்கிட்டு என்ன பண்ணிடலாம் நீங்க பியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம் எப்பவுமே படி பண்றது வேஸ்ட் கிடையாதுங்க எங்கேயாவது இடத்துல பயன்படும்ன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க இந்த டெஸ்ட் மூலியமாவே சோ டெஸ்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்ன்றத நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் இதுல ஸ்க்ரீன்ஷாட் ஸ்கிரீன்ஷாட் போடுங்க என்ன இந்த கேள்வி டேரக்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிடலாம் சரிங்களா சரிங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாமா நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மார்க் போட்டுனே வாங்க பார்த்துக்கலாம் செய்யுங்க பாக்கலாம்